எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எல்லோரும் வந்தொன்னே பேசுவாங்க நான் ஏன் பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னா எங்க ஊர் கிராமங்களில் நாடகம் பார்த்து பழகுனவன் அப்போ நாடகம் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் வெறும் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ பப்புன்னு கூத்தடிச்சிட்டே இருப்பார் ரெண்டு மணிக்கு தான் முருகன் வேஷம் போட்ட ராஜபாட்டு வருவார் அவர் வர்ற நேரத்தில் ஏறக்குறைய எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்களை எழுப்புறதுக்கு ராஜ பாட்டு ஒரு ஐடியா பண்ணுவார் கா ஜாதகான கே அப்பா யார்ரா அப்படிமா நின்று லாபம் நற்காரிக ஏ மே ஜாதமான் மே ஜாதமான் மே ஜாதம்மான் விட்டது அந்த ஆறுமணியை பெட்டிக்காரரு ஆமாம் மேய் ஜாதமான் ரெண்டு பேரும் சேர்ந்து மான வரைக்கும் மேயவே விடாமல் ஒரு ஒரு மணி நேரம் பாடிக்கிட்டே இருப்பாங்க கூட்டம் பூரா எந்திரிச்சிடும் அதுக்கப்புறம் தான் முருகன் தன்னுடைய ராஜபாட்டை ஆரம்பிப்பார் நாற்பது வருஷமாக மேடைகளில் பேசிகிட்டு இருக்கேன் அதில் இருபது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் பேசி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி அந்த பேசிக்கிட்டு இருந்த என்னுடைய பேச்செல்லாம் காற்றில் கறந்து விடாமல் அதை ஒரு எழுத்தாக கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்கள் பாதை மாறா பயணம் என்ற ஒரு நூலை அவர் வெளியிட்ட போது நம் தமிழக முதல்வரும் நம் தலைவருமான நம் தலைவர் அவர்கள் ஒரு அறைகூவல் விடுத்தார் ஒவ்வொரு திமுக தொண்டனும் தன்னுடைய அனுபவங்களை இது மாதிரி எழுதுங்க அவருடைய வேண்டுகோளை ஏற்று நான் தொகுத்து வைத்திருந்த அனைத்தையும் ஒரு வாரத்திற்குள் ஒரு நூலாக கொண்டு வந்து வளர்ந்த கதை சொல்லவா என்ற நூலை நான் எழுதுவதற்கு காரணம் இன்று முதல்வராக வீட்டிருக்கக்கூடிய இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற இன்று இந்தியா முழுவதும் ஒழித்து கொண்டிருக்கும் குரல் எது என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த குரல்தான் இந்தியா முழுவதும் இருக்கும் மாநிலங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கிறது பதவியேற்பு விழாவிலேயே அவர் யாரால் உருவாக்கப்பட்டவர் யாரால் வார்க்கப்பட்டவர் என்பதை நிலைநாட்டினார் நம் மேதக ஆளுநர் அந்த பக்கம் இருக்க மைக்கில் பிரமாணம் செய்து வைக்க அந்த பக்கம் இருந்தார் அவர் ஆரம்பித்தார் ஐ கே ஸ்டாலின் அவர் சொன்னதுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் மு க ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு கவர்னர் இப்படியே பார்க்குறாரு நம்ம ஒன்று சொல்கிறோம் அவர் வேற என்னமோ சொல்கிறாரு நீங்கள் எது சொன்னாலும் அது சரியாக இருந்தால்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் எனக்கு எது தோன்றுகிறதோ அதைத்தான் நான் செய்வேன் என்பதை பதவி பதவிப்பிரமான தன்றே நிலைநாட்டிய தலைவர் நம் தமிழக முதல்வர் இன்று அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பலன் பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் பாதை பயணம் என்ற நூலின் ஆசிரியர் திராவிட சிந்தனைகளை நாடாளுமன்றத்திலே போல் ஒழித்து கொண்டிருக்கும் எங்கள் அருமை அண்ணன் டிஆர்பி அவர் வந்து என்னை அன்னேங்கிறார் இதுதான் பெரிய ஜோக்கு இன்னைக்கு அதுதான் என்னை அண்ணேன்றதும் இல்லாமல் ஆ ராசாமே அண்ணேங்கிறார் எஸ் ராமகிருஷ்ணனே அண்ணேங்கிறார் இப்போ நான் இப்படி சொன்னால் அவர் ஒத்துக்காரா அன்பு தம்பி டி ஆர் ஆளு அவர்கள உண்மையிலே தன்னை எப்போதும் இளமையாகவே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர் அதனால தான் எல்லாத்தையும் முந்திக்கொண்டு தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிடுவார் டிஆர்பி அந்த மூணு எழுத்துக்கு விளக்கம் ட்ரான்ஸ்பரன்சி ரெகுலாரிட்டி பியூட்டி இது மூணும் ஒருங்கே அமைய ஒரு அருமையான நாடாளுமன்ற குழு தலைவர் அருமை அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் திராவிட சிந்தனைகளையும் பெரியாருடைய சிந்தனைகளையும் தனது இரத்தத்திலும் தனது உணர்வுகளிலும் தேக்கி வைத்து பேசுகின்ற இடத்தில் நெருப்பு பொறி பறக்கின்ற அளவிற்கு தன்மானத்தையும் பகுத்தறிவையும் இந்த நாடு முழுவதும் விதைத்த நமது முன் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அவிழும் உண்மைகள் என்ற நூலின் மூலம் தானே தன்னுடைய வழக்கிற்கு வாதாடி தன்னை குற்றமற்றவன் என்று நிரூபித்த ஒரு வழக்கறிஞர் முன்னாள் அமைச்சர் என் அருமை சகோதரர் ஆ ராசா அவர்கள் கருத்துரை தேசாந்திரி என்ற புத்தகத்தையும் துணை எழுத்து என்ற புத்தகத்தையும் இப்போ கடவுளின் நாக்குன்னு ஒரு புக்கு கொடுத்தார் எஸ் ராமகிருஷ்ணன் அந்த புக்கில் ஒரு கதை எழுதியிருக்கு புதுசாக தலம் த தலைவராக வந்தவன்லாம் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை அது ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அது யாருன்னு இப்போ நான் கதை சொன்னோன்னு கண்டுபிடிச்சிருவீங்க புது மாப்பிள்ளை ஒருத்தன் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான் தீபாவளிக்கு போகிறப்ப எல்லாரும் அந்த மாப்பிள்ளைய டே மாமா வீட்டுக்கு போகிற மாமனார் வீட்டுக்கு கெத்தாக இருக்கணும்டா நீ பாட்டுக்கு லூஸில் விட்றாத என்னடா செய்யணும் சொல்லுங்கடா போகிற இடத்துல எது உயரமாக இருக்கோ அந்த இடத்துல உட்காரு என்ன கேட்டாலும் எது பெருசாக இருக்கோ அதை கேளு அப்படின்னு சொன்னோன்னா இவன் முடிவு பண்ணிட்டு போயிருக்கான் மாமனார் வீட்டுக்கு போனால் எல்லா சேரும் ஒரே உயரத்தில் இருந்துருக்கு என்னடா அது எல்லா சேரும் ஒரே உயரத்தில் இருக்கு எங்கடா உட்கார்றதுன்னோன்னா பீரோ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் மாமனார் மாமியார் தேடி வர்றாங்க எங்கடா மாப்பிள்ளையை காணோம்னா பீரோவில் உட்காந்துருக்கான் என்னடா இப்படி ஒரு மெண்டல் பேல போய் கட்டிட்டு வந்துட்டான் நம்ம பிள்ளைக்கு பீரோ மேலே உட்காந்து இறங்கவும் மாட்டேங்கிறான் மாப்பிள்ளை என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டோன்னே பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்கன்றிருக்கேன் என்னடா காண்டாமிருக மாதிரி பூசணிக்காயை கேட்குறானேன்ட்டு அவனை கொண்டு போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டாங்க புதுசாக தலைவராக ஒரு கட்சிக்கு வந்த ஆளு இன்னைக்கு இப்படி தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பகுதி செயலாளராக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் தன்னைத்தானே செதுக்கி படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்ட தலைவர் நம் தமிழக முதல்வர்